Bubble Organic, organic health mix for men and women. Cash on delivery available. எல்லாரும் கண்டிப்பா அவல் கிளிட்ஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாய், நான் சிவசங்கரே சுந்தர். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஒரு சூப்பர் கெஸ்ட், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து 3 வயசுல குழந்தை நட்சத்திரமாக அவங்க வந்து அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்ல, முதன் முதல்ல தமிழ்நாட்டுல தேசிய விருது வாங்கின முதல் பெண் குழந்தை நட்சத்திரம் குட்டி பத்மினி மேம் தான். ஆம்பலை அஞ்சுலம் அப்படிங்கிற 1959 3 வயசுலயே அவங்க வந்து படத்துல நடிச்சாங்க. ஸோ மேம் நம்ம இன்வைட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் மேம். இங்க ஒரு சின்ன கரெக்ஷன், 3 வருஷம் கூகுளில் போட்டிருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னது வந்து 3 மாத குழந்தை. ஓ, நான் 3 மாத குழந்தையா ஒரு படத்தில் ஜெமினி அங்கிள் ஸ்டூடியோவில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா சாவித்திரிமா பார்க்க போன போது அந்த குழந்தை வந்து வரலையா இல்லை வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ என்னை பார்த்து நல்ல குஸ்கு புஸ்குன்னு இருந்தோன்னா பிடுங்கி தொட்டிலில் போட்டார். தொட்டில் பிரவேச நடிகை நான். இப்பெல்லாம் வந்து மேக்கப் பொருட்கள் வந்து நிறைய ஈஸியாக கிடைக்குது, பட் அப்போல்லாம் உங்களுக்கு மேக்கப் பொருட்கள் எப்படி கிடைச்சது, நீங்கள் எப்படி வாங்குவீங்க? அதான் ரெண்டாவது, அப்போல்லாம் வந்து நிறைய வித்தியாசம். அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸோ நீங்கள் ஹெவியாக மேக்கப் போடணும், ஏன்னா லைட்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் புடவை போட்டால் தான் உங்களுக்கு டிவியில் நல்லா தெரியும், அந்த படத்தில் நல்லா தெரியும், ஆர் ஒயிட் சாரீஸ் நல்லா தெரியும். நீங்கள் ரெண்டு கட்டானாலும் சாரி போட்டிங்கன்னா இப்போ நம்ம லைட்டு ப்ளூ லைட்டெல்லாம் போட்டால் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த மேக்கப்பே வேறு. அப்போ எவ்வளோ அழகாக அவங்க கண்ணு கிண்ணெல்லாம் எழுதியெல்லாம் இப்போ ரொம்ப நேச்சுரலாக வேறு மாதிரி ஆகிடுச்சு. சி, நாள் வந்து அப்டேட் ஆக ஆக எல்லாமே மாறும். அது இப்போ மொபைலே மாறிட்டுருக்கு வருஷா வருஷம். ஸோ அந்த மாதிரி மேக்கப் மாறும், உடை மாறும், ஆனால் எது மாறினாலும் ஓல்ட் இஸ் த பெஸ்ட். இன்றைக்கும் அடிகை அடிகை தான், காசு மாலை காசு மாலை தான், மூக்குத்தி பட்டுப்படவை பட்டுப்படவை தான், மூக்குத்தி மூக்குத்தி தான், அதை யாரும் பீட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுக்கணும், ஹேர் கேர் டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுக்கணும்னா பியூட்டி பார்லருக்கு போகாதீங்க, எல்லோரும் எனக்கு கொல்ல வருவீங்க. நான் வந்து வெறும் த்ரெட்டிங் பண்ணிக்கிங்க, அப்பர் லிப்ஸ் பண்ணிக்கிங்க, தேவையில்லாமல் ப்ளீச்சிங்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து ப்ளீச்சிங்லாம் பண்ணதே இல்லை. ஃபேஷியல்னா ஃபேஷியல் போகலாம், அதுலேயும் ப்ளீச் போடக்கூடாது. ஓகே, ஃபேஷியல் பண்ணிக்கலாம், பட் டோன்ட் கோ ஃபார் ப்ளீச். அப்புறம் வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறேன், ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறேன்னு போட்டு மூக்கை கஃபேஸ் அதெல்லாம் வந்து லேட்டர் ஆன் மார்க்ஸ் க்ரியேட் பண்ணும். அது ஒன்று. ரெண்டாவது, நான் இன்றைக்கு வரைக்கும் பைத்து மாவு போட்டு தான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து நலுங்கு பொடின்னு ஒன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வெட்டி வேறு மஞ்சள் சந்தனம் அப்புறம் இதெல்லாம் போட்டு கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு அப்புறம் இது என்ன சொல்கிறது, அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து நாங்கள் இந்த பச்சைப்பயிர் மாவு சேர்ப்போம். அதுதான் இன்றளவும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கும் போது குக்கும்பர் கண்ணு மேலே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. ரெண்டாவது, கண்ணில் வந்து அப்படி ஐஸ் வச்ச ஒரு கிளாத் வைக்கிறதோ ஸ்பாஞ்ச் வைக்கிறதோ உங்கள் ஈரலுக்கும் ரொம்ப நல்லது. கல்லீரலுக்கும் இந்த குளுமை வந்து கண்ணுடைய குளுமை ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நம்ம வீட்லேயே கொஞ்சம் இந்த அக்குப்ரெஷர் பண்ணிக்கிறது நமக்கு நாமே. ஸோ இதெல்லாம் தண்ணியில் சில் தண்ணியில் முக்கி கண்ணில் வச்சு ஐஸ் இருக்கிற ஒரு இல்லை ஒரு ஒரு கட்டி ஐஸில் துணியை இது பண்ணிவிட்டு கூட வி கேன் ஜஸ்ட் கீப் மாற்றி மாற்றி. இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் என்ன சொல்கிறது, நர்வ்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அது தென் அப்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு சின்ன டப்பில் ஒரு ஒரு இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சுடுத்தண்ணியில் கால் வைக்கிறது வெரி குட், பிகாஸ் யூ ரிலாக்ஸிங் யுவர் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் முகம் நல்லா இருக்கே மாறலையேன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகள் நான் டயர்டாக ஷூட்டிங்லேருந்து வந்தோடனே ஒரு பக்கெட்டில் சுடுத்தண்ணி வச்சு கல்லுப்பு வச்சு காலை தூக்கி உள்ளே வைப்பாங்க. அது நரம்பு மூலியமாக இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி குட், வெரி குட். தென் நம்மளை இப்போ நீங்கள் முடி பற்றி கேட்குறீங்க இல்லையா, நான் வந்து என் ஹேரை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு 37 வயசுலேயே எனக்கு வந்து வெள்ளை முடி வந்துருச்சு. ஸோ நான் 37வது வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் டை யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் இன்னும் இருக்குது முடி. அதுக்கு காரணம் வந்து சாப்பாட்டில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறது, கருவேப்பிலை சட்னி, அதுவும் சௌகாரமாக சூப்பராக பண்ணுவாங்க. கருவேப்பிலை ஒரு பொடி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அப்பப்போ கேட்டு அவங்ககிட்ட அதை வாங்கிக்குவேன் நான், அந்த கருவேப்பிலை பொடி. அதே மாதிரி பீட்ரூட் சட்னி. ஸோ நமக்கு நம்மளே நம்ம நேச்சுரல் நிறைய மாத்திரை குடிக்காம எப்படி நம்ம வந்து நல்ல ஐட்டம்ஸாக நம்ம சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும். நான்வெஜ்ஜு விடணும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம பாடி வந்து அந்த கடவுள் உருவாக்கியிருக்கதே வந்து இம்மிடியட்டாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ இது 72 hours ஆகும் நான்வெஜ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அது டாக்ஸின் உருவாக்கும், அந்த டாக்ஸின் தான் கேன்சருக்கு போகிறது, அந்த பாக்டீரியா வேறு வேறு எதுக்கு போகிறது. ஆனால்
எல்லாரும் பழகினவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் சின்ன பிள்ளையில வந்து சிவாஜி அங்கிள் பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லி சிக்கன் 65 கொடுத்துட்டாரு அப்பெல்லாம். ஆமா ஆமா, அது எங்க அப்பா வந்து பெங்களூர் கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு போய் தேடி தெரியும். இது இல்ல சிவாஜி அங்கிள் கொடுத்த பெங்களூர் கத்திரிக்காய் வேற. சிக்கன் சாப்பிட்டது சிக்கன்னே தெரியாது, அது பெங்களூர் ஐங்கார் ஃபேமிலி தெரியவே தெரியாது. அப்புறமா எங்க அப்பா போய் கேட்டாரு, என்ன சார் கொடுத்தீங்கன்னு. நான் அவனுக்கு சிக்கன் 65 கொடுத்தேன் அப்படின்னாரு. ஸோ அதனால அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு 12 தான் வெஜிடேரியன். அதுக்கு முன்னாடி தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா நானே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பிரியாணிலாம் சமைப்பேன், இப்போ கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஐ டோன்ட் டூ எனி திங். ஸோ நம்மளை நாமே கரெக்ட் பண்ணிக்கணும். நான் சொல்ல வர்றது அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு, ஃபர்தராக நம்ம தொல்லைகளை வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா, நல்ல ஹெல்த் வேணும்னு நினச்சா, இன்னைக்கு உலகமே வந்து வெஜிடேரியன் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் பாம்பேயில் போங்க, கேத்ரினா கேஃபில் இருந்து, கரீனா கபூர்ல இருந்து, ஐஸ்வர்யா ராயில இருந்து, எல்லாருமே, அமிதாப் பச்சன் இருந்து, அவ்வளோ பேரும் வெஜிடேரியன். தெரியாமையா வெஜிடேரியன்? ஸ்கின்னு நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த நல்ல ஃபுட்டு, நல்ல ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி இளநீர், நிறைய தண்ணி குடிக்கிறது. இந்த காலத்து பசங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. 10 வாட்டர் வந்து கம்பல்சரி. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேஸு, ஹேரு, முக்கியமா நகை முதல்ல காமிச்சு கொடுத்துரும். நாங்கள் இப்போ நம்ம கியூடெக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தா அது பிங்காக இருக்கணும், தங்கு பிங்காக இருக்கணும், அப்படின்னா வி ஆர் ஹெல்த்தின்னு அர்த்தம். சூப்பர். ஸோ இண்டஸ்ட்ரி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன மேம்? இன்றைக்கி நிறைய பெண்கள் வராங்க. முதல்ல உங்களுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. யாருக்காகவும் நீங்கள் வந்து அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அண்ட் நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கை, உங்களுடைய அந்த தொழில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அதை நீங்கள் தைரியமாக அதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு 4 சேர்த்துக்கிட்ட எக்காரணத்தை கொண்டோம். நீங்கள் வந்து காதல் லைஃப்பில் முக்கியம், கல்யாணம் ரொம்ப முக்கியம், குழந்தைங்க அதை விட முக்கியம். ஆனாலும் உங்களுடைய அந்த தன்மானத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதா நான் கொடுக்குற அட்வைஸ். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச கோயில், நீங்கள் எப்பயுமே போகிற கோயில்? கபாலீஸ்வரர், கற்பகாம்பா, என் தாயார், ரெகுலராக போவேன். அப்புறம் வந்து அடுத்தது இஸ்கான் சென்னை ECR. இது ரெண்டு போக போகாத கோயிலே இல்லையே. ஐயப்பன் ஒன்று தான் போல. இந்தியாவில் யூ நேம் த டெம்பிள், God has been kind. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். 108 திவ்ய தேசத்தில் 105 போயாச்சு. ஒன்னே ஒன்று நேபாளில் மட்டும் பாக்கி இருக்கு, மீது எல்லா கோயிலும் போயாச்சு. 51 சக்தி பீடம், பங்களாதேஷ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச இடம்? பீச், சென்னை மெரினா பீச். அதுக்கு வந்து அதை வந்து அதை பீட் பண்ணிக்கவே முடியாது. உங்களுக்கு மனசு துக்கமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, ஜஸ்ட் போய் இந்த பீச்சில் உட்காருங்க, அந்த கடல் அலையுடைய போராட்டத்தை பார்க்கும்போது போராடுவேன் அப்படின்னு வந்துடும். குழந்தைகள், தாய், அவங்கள நீங்கள் ரொம்ப ஒரு பெட்டராக நீங்கள் வளர்த்துருக்கீங்க, படிக்க வச்சுருக்கீங்க, அதெல்லாமே எங்களுக்கு தெரியுது. பட் ஆண்கள்ட்டேருந்து பெண்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? பிரேக் ஆகிறதுக்கு இல்லை, பிரேக் ஆகிறதுக்கு என்ன, அவங்களுக்கு இன்னொரு பெண்ணு மேலே வர நாட்டம், இல்லைனா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து அந்த ஒரு வேளை பெண் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது திட்டினா அதனால் பிடிக்காமல் வெளியே போகிறது, அந்த மாதிரியான ஈகோ கிளாஷ் தான் மெயின் காஸ் வந்து ஈகோ தான். ஈகோ இருக்கும்போது அங்கிருந்தான் பெரிய. தேங்க்யூ சோ மச் மேம், இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக பேசி கிண்டி கிண்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா விட்டுடுறேன். ஓகே.